ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். நாம் எத்தனையோ கோவில்களில் பால் அபிஷேகம் செஞ்சுருப்போங்க. ஆனால் பால் அபிஷேகம் செய்வதற்கென்றே ஒரு முதன்மையான கோவில் ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. தேவார பாடல் பெற்ற 59வது தேவார தலம்தான் திருப்பாற்றுரை ஆதிமூலேஸ்வரர் கோயிலுங்க. கொள்ளிடம், காவிரி ஆகிய இரு ஆறுகளுக்கு மத்தியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலிருந்து திருவானைக்காவல் வழியாக கல்லணை செல்லும் பஸ்களில் ஏறி 12 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பனையபுரத்தில் இறங்கலாங்க. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் ஆதி மூலேஸ்வரர் கோயிலை அடையலாங்க. இங்க போறதுக்கு ஆட்டோ வசதி கிடையாது. கோயில் வரை நேரடி பஸ்கள் இல்லாததால் திருச்சியிலிருந்து மற்ற வாகனங்களில் செல்வது நல்லதுங்க. அற்ப ஆயுள் பெற்றிருந்த மார்க்கண்டேயர் ஆயுள் விருத்திக்காக சிவபெருமானை வேண்டி யாத்திரை போனாரு. அவர் இந்த கோவிலுக்கு வந்தபோது லிங்கத்துக்கு பூஜை செய்ய தீர்த்தம் இல்லைங்க. சுற்றிலும் தண்ணீர் கிடைக்காத நிலையில் லிங்கத்தின் தலையிலிருந்து பால் பொங்கி தானாகவே அபிஷேகமானது. சிவ பூஜைக்கு பால் சுரந்த இடம் ஆதலால் இந்த தலம் திருப்பாற்றுரை என்று அழைக்கப்படுதுங்க. பாலில் 22 வகையான அமிர்த சக்திகள் இருப்பதாக சித்த கிரகந்தங்கள் அறிவிக்குதுங்க. இந்த அமிர்த சக்திகளை வேறு எதிலிருந்தும் நாம் பெற முடியாது. இந்த அமிர்த சக்திகளில் ஒரே ஒரு சக்தியை மட்டும் பூரணமாக பெற்று இன்றும் பூ உலகம் எங்கும் நடமாடி வரும் அற்புத மகரிஷியே மார்க்கண்டேயர் ஆவாருங்க. மார்க்கண்டேய மகரிஷி திருப்பாற்றுரை தலத்தில் பல்லாண்டுகள் தவமேற்றி பாலில் உள்ள அமிர்த சக்திகளை சாதாரண மக்களும் பெறக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பாலில் உள்ள அமிர்த சக்திகளுக்கும் திதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. பாலில் உள்ள அமிர்த சக்திகளை நிலைநிறுத்தும் சக்தி பழத்திற்கு உண்டு. பாலுடன் பழம் சேரும்போது பாலில் உள்ள அமிர்த சக்திகள் பெருகி நிலை பெற்று அது மனித உடலுக்கு ஏற்ற ஜீவசக்திகளாக மாறி அற்புத நோய் நிவாரண சக்திகளை நமக்கு கொடுக்குதுங்க. பால் பழத்துடன் சுத்தமான தேனும் சேர்ந்தால் சிரஞ்சீவி சக்திகள் பன்மடங்காக விருத்தியாகுது என்பது சித்தர்கள் அறிவிக்கும் ஆன்மீக ரகசியங்க. ஆனா இந்த அமிர்த சிரஞ்சீவி சக்திகள் எல்லாம் இறை பிரசாதமாக நாம் பெறப்படும் போதுதான் நிறைவு பெறுது, பூர்ணம் அடையின் என்பது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்க. இங்கே அளிக்கப்படும் அபிஷேக ஆராதனைகள் எல்லா இறைமூர்த்திகளுக்கும் பொருந்துங்க. என்றாலும் மார்க்கண்டேயர் வழிபட்ட திருப்பாற்றுரை திருத்தலமே சிறப்பான பால் அபிஷேகத்திற்கு உகந்த முதன்மை பெற்ற தலம் என்பதில் ஐயமில்லைங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.